இங்கே ஸ்பெஷல் அண்ட் யூனிக்னா சிக்கன் நேச்சோஸ் ஃபஸ்ட்டு சொல்லுவேன், அண்ட் தென் பன்னீர் டிக்கா தோசை, ஆஃப்டர் த சீஸ் கறி, அது ஃபுல்லாக கறி அந்த சீஸும் மசாலாவும் மிக்ஸ் பண்ணி அதுவும் செமையாக இருக்கும். லோபரி தோசை கரண்ட் ட்ரெண்டாக இருக்குது, அது எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஜஸ்ட் ஒரு நாள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன், அதுவும் செம்மையாக வந்துச்சு. அண்ட் அவங்க நிறைய சாசஸ் போட்டிருக்காங்க, அது செம்ம டேஸ்டியாகவே இருக்கு. நார்மலாக நீங்கள் தோசை சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணலாம். ட்ரெண்டி செஃப் இந்த கடை ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்ன? எனக்கு ஒரு பார்ட் டைமாக நான் எனக்கு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இந்த மாதிரி விஷயம் எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அது இல்லாமல் சரி காலேஜ் ஸ்டடீஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் மட்டும் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். அதனால் அதுவும் இல்லாமல் தோசாஸில் இந்த மாதிரி தோசாஸில் நான்வெஜ்ஜில் கொஞ்சம் சுப்பீரியராக ஒரு இட்டாலியன் ஸ்டைலோ ஒரு கான்டினென்டல் ஸ்டைலில் இல்லை சவுத் இண்டியன் ஸ்டைல் எல்லா ஸ்டைலையும் நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு டிஷ்ஷஸ் ஒவ்வொரு வெரைட்டிஸ் வச்சுருக்கேன். அது இல்லாமல் எனக்கு என்னென்ன இன்னோவேட்டிவாக பிடிக்குமோ அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஏதாவது சக்ஸஸ் ஆச்சுன்னா அதை நான் என்னோட மெனுவில் ஆட் பண்ணிப்பேன். ஸோ 120+ வெரைட்டிஸ் இருக்குன்னு சொன்னீங்க, அதில் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் யூனிக்காக இருக்கிறது? இங்கே ஸ்பெஷல் அண்ட் யூனிக்னா சிக்கன் நேச்சோஸ் ஃபஸ்ட்டு சொல்லுவேன், அண்ட் தென் பன்னீர் டிக்கா தோசை, ஆஃப்டர் த சீஸ் கறி, அது ஃபுல்லாக கறி அந்த சீஸும் மசாலாவும் மிக்ஸ் பண்ணி அதுவும் செமையாக இருக்கும். அண்ட் தென் லவ்பெரி தோசை. லவ்பெரி தோசை கரண்ட் ட்ரெண்டாக இருக்குது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஜஸ்ட் ஒரு நாள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன், அதுவும் செம்மையாக வந்துச்சு. ஸ்ட்ராபெரிஸ் அண்ட் தென் அந்த ஸ்ட்ராபெரி சாஸு, அது மேலே போகிற டாப்பிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். அண்ட் தென் நம்ம சிக்கன் பீட்ஸா சொல்லலாம், அண்ட் தென் லேஸ் மயோ கூட சொல்லலாம். லேஸ் மயோ அந்த மயனேஸ் அதிகமாக வரும், சீஸும் வரும், அந்த லேஸ் சிப்ஸ் டாப்பிங்கோட அதுவும் ஒரு க்ரன்ச்சியாக ஒரு டேங்கியாக ஸ்பைஸியாக டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் இருக்கும். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இங்கே ஒரு யூனிக்கான தோசை. வெரைட்டிஸ் ஆஃப் தோசை இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண போகிறது வந்து லேஸ் மயோ தோசை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு நார்மலாகவே லேஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த தோசையில் வச்சு சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தலாம். ஸோ அந்த லேஸோட கிறிஸ்பினஸும் இருக்குது, அண்ட் அவங்க நிறைய சாசஸ் போட்டிருக்காங்க, அது செம்ம டேஸ்டியாகவே இருக்குது. நார்மலாக நீங்கள் தோசை சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து ஆரஞ்ச் ரைஸ் போட்டிருக்காங்க, எனக்கு ஆரஞ்ச் ரைஸ்லாவே ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை வந்து இதுக்குள்ளே போட்டு அந்த சாசஸ்லாம் சேர்ந்து சாப்பிடும் போது அல்டிமேட்டாக இருக்குது. சீரியஸாக வேர்த் த மணின்னு சொல்லலாம். என்ன ரேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது தோசாஸ்லாம்? நம்மளது வந்து ஸ்டார்டிங் ரேட்டு 20 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 22-140 ருபீஸ் வரைக்கும் நம்மக்கிட்ட தோசா இருக்குது. அது இல்லாமல் நார்மலாக வெரைட்டி தோசாஸ், இப்போ பிளெயின்லாம் வந்து 20லேருந்து ஸ்டார்ட் ஆகும். வெரைட்டி தோசாஸ் பார்த்திங்கன்னா 40லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பேபிகார்ன் தோசை, மஷ்ரூம் தோசா, பன்னீர் தோசைலாம் 60லேருந்தே நான் கொடுக்குறேன். சிக்கன் நேச்சோஸ் தோசா சாப்பிட போகிறோம். நான் நேச்சோஸ் தனியாக சாப்பிட்ருக்கேன், சிக்கன் தோசா தனியாக சாப்பிட்ருக்கேன். பட் அதனத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பீட்சா மாதிரி அவங்க கொடுத்துருக்காரு. இதில் வந்து சிக்கன் நிறையவே போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாவு நான் வந்து ட்ரை பண்ணி பாட சாப்பிடும் போது வித்தியாசமாக இருந்தது அந்த மாவோட டேஸ்ட்டு. இது வந்து இங்கே மல்டிகிரெயின் பேட்டர், இது நார்மல் மாவு கிடையாது. நார்மல் மாவில் நம்ம இந்த மாதிரி தோசாஸ்லாம் பண்ண முடியாது. இது அதுவும் இல்லாமல் ஹெல்த்தியும் கூட. இது நிறைய பேர் சாப்பிட்டாங்கன்னா, இப்போ ப்ளெயின் தோசா சாப்பிட்டாங்கன்னா நிறைய பேருக்கு அந்தளவுக்கு ஒரு
ஒரு இம்ப்ரெஸ் ஆக மாட்டாங்க. ஆனால் மற்றபடி மற்ற தோசாஸ்லாம் சாப்பிட்டா இது ஒரு வேஃபர் மாதிரி ஆகிடும். இப்போ ஒரு சாக்லேட் தோசை போட்டால் அது அப்படியே டோட்டலாக வேஃபர் மாதிரி ஆகிடும். அதே மாதிரி எல்லா தோசாவுக்கும் அதுக்கேற்ற மாதிரி அது சேஞ்ச் ஆகிக்கும். அந்த கிறிஸ்பினஸ் பக்காவாக இருக்கும். அதில் கறி தோசை ட்ரை பண்ண போறோம். இது ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கறி வந்து கீழே கொடுத்துருவாங்க, சீஸ் பர்ஸ்ட் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது பயங்கர சீஸியாகவும் இருக்கும், ஸ்பைஸியாகவும் இருக்கும் அட் த சேம் டைம். ஸோ அந்த கறி ஃப்ளேவரும் வருது, சீஸ் ஃப்ளேவரும் ரொம்ப அதிகமாகவே வருது. நிஜமா சொல்றேன், இதுக்கு சட்னி சாம்பார் அதெல்லாம் தேவையே இல்லை. இந்த டாப்பிங்ஸே ஆக்சுவலாக செம்ம டேஸ்டியாக இருக்கு. 120+ வெரைட்டிஸ் கொடுக்கணுன்ற ஐடியா எங்கேருந்து வந்தது ஆக்சுவலாக? நான் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான வெரைட்டிஸ் ஒரு 10 மட்டும் தான் வச்சு ஓப்பன் பண்ணலாம் நான் நினச்சேன். ஆனால் இங்கே மேக்ஸிமம் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நான் வந்து பேசிக்கான தோசாஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எனக்கு வேலை தெரியும், நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். கொஞ்சம் இது கஷ்டம் தான், நிறைய வேஸ்டேஜ் வரும், நிறைய சில தோசாஸ் போகாது. ஆனாலும் கேட்குறவங்களுக்கு இப்போ இங்கே பாலக் தோசா கூட இருக்குது, கீரை பிடிச்சவங்களுக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு வெஜிடபிள்ஸ்லையும் நான் வந்து யூனிக்காக கொடுக்கணும், இதுலேயும் இந்தந்த வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் 120 வெரைட்டிஸும் நான் வச்சேன். ஸோ நீங்கள் விஸ்காம் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னீங்க, இப்போ ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வரணும்னு எப்படி உங்களுக்கு ஐடியா தோணுச்சு? நான் ஆக்சுவலாக நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதே நான் வந்து பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு கேஷியராக ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்படியே ஒர்க் பண்ணிவிட்டு நான் வந்து கற்றுக்கிட்டேன் இந்த ஜாப் வந்து எனக்கு பிடிச்சிச்சு ரொம்ப. இது யூனிக்காக இருந்துச்சு, ஒரு ட்ரெண்டியாக போட்டு அப்படி இப்படி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அது நான் ஒரு 2-3 மந்த்ஸ்லேயே கொஞ்சம் ரொம்ப எஃபர்ட் போட்டேன், கற்றுக்கிட்டேன். கற்றுக்கிட்டோடனே நான் அப்படியே ஒர்க் பண்ணிக்கிட்டே காலேஜ் போயிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் சரி நம்ம போடலாம், நம்ம பண்ணலாம், நம்ம ஓனாகவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் திடீர்னு தான் யோசித்தேன். இது எல்லாமே ஒரு 2 days யோசித்து அப்படியே அடுத்த நாள் போட்டது தான் இந்த கவுண்டரில். இந்த மாதிரி தானே வேலண்டைன்ஸ் டே வேற வந்துட்டே இருக்கு. உங்க லவ் ஒன்ஸ் ஃபுட்டியா இருந்தா கண்டிப்பா இந்த கடை கூட்டு வந்து நீங்க இம்ப்ரெஸ் பண்ணலாம். ஏன்னா இவங்க லவ் பேரி தோசை அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. சப்போஸ் நீங்க ஆர்டர் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணோம் இம்ப்ரெஸ் பண்ணோம்னு நினைச்சீங்கன்னா இவங்க ஸ்விக்கி ஜொமேட்டோலயும் இருக்காங்க. இங்கே வந்து நான் இப்போ 1 மந்த் தான் ஆகுது. நான் இதுக்கு முன்னாடி இதே பேரலல் ரோடில் நான் 2 மந்த்ஸாக ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் 3rd year வந்ததுனால கொஞ்சம் காலேஜ் ஸ்டடீஸ்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. அதனால தான் சரி பிஸ்னஸ்ன்னு ஒன்று எடுத்தால் கொஞ்சமாக அப்படி இப்படி கச்சமச்சான்னு இருக்கும், சரி இப்போ பார்த்துக்கலாம், இப்போ பார்த்துக்க முடியும்னு ஒரே ஒரு செமஸ்டர் தான் இருக்குது, அதனால் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தைரியமாக ஸ்டார்ட்.